அந்த இடத்துக்கு புலிப்பால் தேடி வந்த ஐயப்பனும் அங்க வந்தார். ஐயப்பன் காட்டுக்குள்ள வந்ததும் தேவர்களும் பூதகணங்களும் ஐயப்பனை வணங்கி அவரை பின்தொடர்ந்தாங்க. இந்த விஷயம் மகிஷமுனிக்கு தெரிஞ்சிருச்சு. மகிஷமுனியோட அடியால் மகிஷமுனி கிட்ட வந்து, உங்களை கொல்றதுக்காக ஒரு சின்ன பையன் காட்டுக்குள்ள வந்திருக்கான்னு சொன்னாங்க. ஒரு சின்ன பையனால என்ன என்ன செய்ய முடியும்னு நினைச்ச மகிஷமுகி ஆணவத்தால சிரிக்க ஆரம்பிச்சா. ஐயப்பன் வந்தவுடனே அந்த முனிவர்கள் நடந்தது எல்லாம் ஐயப்பன் கிட்ட சொன்னாங்க. நடந்த எல்லாத்தையும் கேட்ட ஐயப்பன் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வணங்கிட்டு உடனே போருக்கு தயாரானார்.
உடம்பு அழகா நதிக்கரையில வந்து விழுந்துச்சு. அவ திரும்ப எந்திரிக்க கூடாதுன்னு நினைச்ச ஐயப்பன் அவளோட முதுகுல ஏறி நடனமாடினாரு. ஐயப்பனோட பாதம் பட்டதால மகிஷி முனியோட உடம்புல இருந்து சாபம் நீங்கி வெளிய வந்தா நீராவதி. அவங்க வேற யாரும் இல்ல, அவங்கதான் மஞ்சள் மாதா.